அனைத்து பிரபுஜிகளுக்கும் மாதாஜிகளுக்கும் ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் ஒன்ல 42 வர்சஸ். தோஷர்யேதை குலஜ்ஞானாம் உத்சாத்யந்தே ஜாதி தர்மா குல தர்மஸ்ச சாஸ்வதா. Translation: by the evil deeds of those who destroy the family tradition and thus give rise to unwanted children, all kinds of community projects and family welfare activities are devastated. இதுல பாயிண்ட்ஸ் வந்து நான் ஸ்ரீல பிரபுபாத் லெக்சர்ல இருந்து எடுத்தேன். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு குடும்பத்தில் தேவையில்லாத குழந்தைகள் இருக்கும் பொழுது குடும்ப பாரம்பரியமும் அதோட குடும்பத்தில் நடக்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் மறக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, யாருக்குமே இறப்புக்கு பிறகு வாழ்க்கை இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம குடும்பத்தினரோடு நம்ம இருப்போம், நம்ம மூதாதையர்கள் நம்மளுடைய சந்ததியினர்கள்லாம் வந்து தொடர்பு இருக்கும், அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்க மனிதர்கள் எல்லாமே வந்து மிருகத்தனமான எண்ணங்களோட, அதாவது சாப்பிட்றது, தூங்குறது, புலனின்பம் காண்றது, அந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அப்படி அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சமுதாயம் இருக்குன்னு பிரபுபாதர் சொல்கிறாரு. எல்லாருமே வந்து பௌதிக அறிவு பெறுறது, ஒரு டாக்டராக இருக்கேன், பையன் டாக்டராக இருக்கிறான், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, அதுதான் வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க, அதுதான் வந்து அதுதான் பெருமையாக நினச்சிக்கிறாங்க, அதுக்கு தான் உழைக்கிறாங்க நாள் முழுசாக. மற்றபடி இந்த ஆன்மீக அறிவில் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இங்கே வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே வந்து ஒரு, அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தங்களும் எப்படி வந்து ஆன்மீக அறிவில் சிறந்து விளங்கணும் என்றதை பிரபுபாதர் இங்கே முக்கியமாக சொல்கிறாரு. ஒரு ஒரு குடும்பத் தலைவிக்கும் விபச்சாரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு குடும்பத் தலைவிக்கு பற்பல கடமைகள் இருக்கிறதா சொல்கிறாரு. ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி எப்படி முக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தர்மா அர்த்தா காமா மோக்ஷா, இது நாலுத்துக்கும் ஒரு மனைவியால் ஒரு கணவருக்கு உதவ முடியும். ஒரு குடும்பத்துக்கு இது நாலுமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தர்மம்னா வந்து ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக நாலேஜ் மற்றும் மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ரெண்டுத்துலேயும் முன்னேற்றம் பெறுறது. அர்த்தானா பொருளாதார முன்னேற்றம், அதுக்கும் வந்து ஒரு மனைவி உதவ முடியும். காமம் மோக்ஷம் முக்திக்கும் உதவி பண்ண முடியும். ஸோ ஒரு ஒரு மனைவி கற்புக்கரசியாக இருக்கும் பொழுது கணவருக்கு இந்த நாலு வகையில் உதவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து இருக்கிற பெண் குழந்தைங்களை இந்த மாதிரி ஒரு கற்புள்ள மனைவியாக ஆகிறதுக்கு பயிற்சி அளிக்கணும், அதில் சமுதாயத்துடைய பங்கும் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறாரு. மேலும் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு சொல்கிறாருன்னா, வர்ணசங்கரா அப்படின்னு ஒரு வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது பெண்கள் கலங்கப்பட்டு விட்டால் வர்ணசங்கராவாக ஆயிடுவாங்களாம். இதில் வர்ணா என்றால், வர்ணா என்னதுன்னா சோர்ஸ், அதை உருவாக்குற ஒரு பொருள். சங்கரா என்றால் ஹிப்பி பாப்புலேஷன், பிரபுபாதர் சொல்லியிருப்பார். அதாவது எதிர் பண்பாட்டு வாழ்வு முறையை வந்து பின்பற்ற சந்ததியினர், நம்ம பண்பாட்டை ஃபாலோ பண்ணாமல் எதிர் பண்பாட்டை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ ஒரு பெண் கலங்கப்பட்டு விட்டால் அவள் வந்து வர்ணசங்கராவாக ஆயிடுவாங்க. அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் ஹிப்பீஸ், அவங்கள் மூலமாக உருவாகிற குழந்தைகள் வந்து நல்ல குணாதிசயங்களோடு இருக்காது. இப்போ இருக்கிற அது வந்து அதுவே வந்து இந்த மாதிரி வர்ணசங்கரா வந்து நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் அதிகமாகிடுச்சுன்னா நரக வாழ்க்கையாக ஆகிடும், ஹெல்லிஷ் கண்டிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு இளைஞர்கள்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா ஏதாவது தப்பு நடக்குதா தான் யோசிக்க தோணுது. திருட்டு, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க. இதனால் இதற்குடைய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கலங்கப்பட்ட தாய், தாய் ஒழுங்காக வளர்க்காதது, தாயுடைய பங்கு மிக முக்கியம்னு சொல்வாங்க. பிரபுபாதர் வந்து ஒரு மதர் வந்து அப்டில் 3 இயர்ஸ் வந்து டோட்டல் கேர், டெய்ட்டி வர்ஷிப் முக்கியம் இல்லை, சைல்டு வர்ஷிப் முக்கியம்னு சொல்வார். 3 இயர்ஸ் வரைக்கும் சைல்டுக்கு வந்து
மேக்ஸிமம் கேர் எடுக்கணும். அது வந்து ஏன்னா வந்து அவங்களோட நல்ல குணாதிசயங்களை உள்ள குழந்தைகளுக்கு சொல்லி தரத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வர்ணாசிரம தர்ம பிரகாரம் குழந்தைகளை வளர்க்குறது ரொம்ப முக்கியம். வளர்த்து அவங்களுக்கு அந்த வர்ணாசிரம தர்மப்படி வாழறதுக்கு பயிற்சி அளிக்கணும். இல்லைனா வந்து அந்த மாதிரி ஒரு இந்த ஹிப்பி பாப்புலேஷனில் இருக்க ஹிப்பி பாப்புலேஷன் இந்த மாதிரி தடம் மாறி வாழ்க்கை வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி தந்திருந்தா அவங்க மற்றவங்களுக்கு நரக வாழ்க்கையை கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க இறந்த பிறகு அவங்க நரகத்துக்கு போவாங்க. இந்த சூழ்நிலை ரெண்டுமே நடந்திருக்காது. இது வந்து பிரபுபாதர் சொல்கிறாரு. இவங்க இந்த மாதிரி பாவம் செஞ்சவங்க அதிகமாக பொருள் மேலே பற்றுதல் இல்லை மக்கள் மேலே பற்றுதல் கொண்டவங்கலாம் வந்து இறப்பிற்கு பிறகு அவங்க வந்து நரகத்துக்கு போவாங்க. அதுக்கும் முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து இந்த உடல் பேய் பிசாசை தான் சுற்றுவாங்கன்னு பிரபுபாதர் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து நார்மலாக நான் கிடைச்ச உடலை வந்து துஷ்பிரயோகம் பண்ணதுனால அவங்களுக்கு நம்ம திருப்பியும் அந்த உடல் கிடைக்காது. அதாவது இந்த உடல் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு பொருளுடைய டேஸ்ட் தெரிஞ்சுக்க முடியுது, அதை தொட்டு இந்த ட்ரெஸ் கண்ணு இருக்கிறதுனால தான் பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களால அந்த அந்த உடல் இல்லாதெல்லாம் அந்த ஆத்மாவால் அந்த பிரேதாத்மா பிசாசால் அதை அனுபவிக்க முடியாது. ஸோ அந்த ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா பிசாசு பூத பிசாசுக்கெல்லாம் மனம் இருக்கும், புத்தி இருக்கும், ஈகோ இருக்கும், தான் என்ற அகங்காரம் இருக்கும். ஆனால் வந்து அதை எதுவுமே அனுபவிக்க முடியாது, அந்த உடல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கும் பிரபுபாதர் வந்து கிருஷ்ண கதிக்கு வழி இருக்குது. அது என்னென்னா வந்து அதை நம்ம இதில் வந்து வருடத்திற்கு ஒரு முறை பிண்டம் வைப்பாங்க, ஒரு மாதம் வந்து 15 நாள் சில பேர் வைப்பாங்க, 7 நாள் வைப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க யாராச்சும் அந்த தப்பான இதில் பழக்க வழக்கத்தோடு இறந்தவங்க கூட அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாராச்சும் தர்ப்பணம் பண்ணுறது மூலமாக அதிலிருந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிண்டம் கொடுக்கறது என்னதுன்னா விஷ்ணு பிரசாதத்தை கொடுக்கறது. அதாவது இதில் நம்ம இதில் வந்து திருவேணி சங்கமத்துக்கு போய் விஷ்ணுக்கு வந்து விஷ்ணு பகவான் கிட்ட தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் அதை நம்புறதில்லை, எதுவுமே இந்த தர்ப்பணம் கொடுக்கறது காயாக்கு போங்க திருவேணி சங்கம் அதெல்லாம் நம்புறதில்லை. அவங்க அப்படிப்பட்ட சந்ததியினர் தான் வந்து தேவையில்லாத சந்ததியினர் அப்படின்னு வந்து பிரபுபாதர் சொல்கிறாரு. இப்போ இதை வந்து அர்ஜுனரோட கம்பேர் பண்ணுறாரு. அது ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி அர்ஜுனர் வந்து பிராமணர் கிடையாது, அவர் வந்து வேத முறைப்படி அவர் வந்து ஆனால் குடும்பம் நடத்தினார், அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தது, வர்ணாசிரம தர்மப்படி வாழ்ந்தார். குந்தி தேவி பஞ்ச பாண்டவர்கள் அப்படி தான் வளர்த்தாங்க. ஸோ அவர் வந்து நம்ம பகவத்கீதையை வந்து பல வருடங்களாக படிக்கலாம், ஆனால் வந்து அதை உள்ளே எடுத்து உள்ளே வாங்கி அது படி வாழ்கிறோமான்னு தெரியல. ஆனால் அர்ஜுனருக்கு வந்து அரை மணி நேரம்தான் கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணார், அதை வந்து அவர் அந்த சாராம்சத்தை புரிஞ்சிக்கிட்டு அவர் வாழ்ந்தார். அதை பிரபுபாதர் கொடுத்தாரு. தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபுஜிக்கும் மாதாஜி எல்லாருக்கும் நன்றி. அதில் அந்த தர்ம அர்த்த காம மோட்சம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தில் வந்து தர்மமும் கிடையாது. ஆக்சுவலாக அர்த்தம் காமம் தான் ரெண்டு தான், மோட்சத்தை பற்றி யாருமே நினைக்கிறது கிடையாது. ஓகே, அதே மாதிரி தர்ம அர்த்த காம மோட்சம் வந்து நார்மலாக உள்ளவங்க தான் பண்ணுறது தான், வைஷ்ணவருக்கு வந்து இது மேலே. ஓகே, தர்ம அர்த்த காம மோட்சத்துக்கு மேலே தான் வைஷ்ணவ ஃபிலாசபி. இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, வேதங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லுவாங்க. தர்ம மரத்த நல்லா பயனாது, இதான் கோயிலுக்கெலாம் போ, அதெல்லாம் நல்ல நல்லபடியாக இருந்தால் நல்லா கிடைக்கும், நிறையா காசு கிடைக்கும், அர்த்தம். ஓகே, அர்த்தம் தான் காசு. ஓகே, நல்லா காசு கிடைச்சா என்ன பண்ணலாம், பொண்ணுங்களை நிவர்த்தி பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா லைட்டாக கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பங்களை கட்டலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, ஆமாம். அப்புறம் மோட்சம், அப்புறம் அடுத்த பிறவி நல்லா மோட்சம் கிடச்சிடணும். இதுக்கு மேலே தான் இது மோட்சமே வேணான்னு சொல்லி தான் வைஷ்ணவ பிளஸ் தர்ம அர்த்த காமக்ஷன் மூலை மேலே அஞ்சாவது இது. ஓகே, வைஷ்ணவ் ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து இந்த சப்கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த திருவேணி சங்கமத்தை போய் கொடுக்கறதோ பெண்டம் பண்றது பெண்டம் கொடுக்கறதோ தேவையில்லை, தேவை கிடையாது. கரெக்ட், அக்கார்டிங் டு ஸ்ரீமத் பாகவதம் தேவ ரிஷி பூதாத்தா நிர்ணாமத்ரினா நா கிங்க நாயன் சர்வாத்மனா சரணம் சரணியம் ததோ முகந்தம் பரிகத்தி கர்த்தம். சோ என்ன அப்படினா முகந்தன சரணடைஞ்சா அவரை மோட்சம் தரவர் வந்து பகவான் தான். அவரை சரணடைஞ்சப்போ நமக்கு இந்த அஞ்சு விதமான இது நம்ம வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது
அதாவது இதான் லெவல்லாம் சரி, அந்த லெவல் அந்த லெவல்லாம் இங்கே இருக்கு நினைக்க வேண்டாம். ஒருத்தர் வந்து முன் மனசில் கிருஷ்ணா இன்னும் உனக்கு சரண் அடைஞ்சிட்டேன், அவ்வளோதான். சரண்டர் இஸ் ஒன்லி ஒன் மினிட் ஜாப், ஓகே. ஒரு நிமிஷம் தான் ஆகும், கிருஷ்ணா இன்னும் என் ஹார்ட் உனக்கு தான் அந்த கிருஷ்ணா. இப்படி ஒரு விட்டம் நினைச்சாலும் போது கிருஷ்ணா ராமர்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ராமர் சொல்றார், ராவணன் கடைசி நிமிஷத்தில் வந்து சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டார். இப்போ கூட விபீஷன் வந்து கேப் மேலே நிற்பார், அப்போ எல்லாம் கேட்பார், நீ எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒரு கதை சொல்லுவாங்க, ஹனுமார் தான் ஓகேன்னு சொல்லுவார், மற்றெல்லாம் வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க. ராமர் சொல்லுவார், விபீஷன் என்ன ராவணே வந்து என் காலில் விழுந்து சரண் அடைஞ்சிட்டே சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டு, ஓகே. அதனால் பகவான்கிட்ட சரணிச்சுட்டா எதுவுமே கிடையாது, ஓகே. ஆ போகிறோம் கேட்டா, அதெல்லாம் இருக்குது, நிறைய எஃபரன்ஸ் இருக்குது. அதனால் இதுக்கு இது ஆப்போசிட்டும் கிடையாது நம்ம. அப்போ சில பேர் பிண்டை கொடுத்தாங்களா, ஐயோ நீங்கள் கொடுத்துட்டீங்க நம்பிக்கை இல்லை அப்படியும் கிடையாது. நம்ம வந்து ஃபெய்த் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஃபெய்த் அவங்களுக்கு உள்ளே இருக்குது, இருந்தாலும் மற்ற சொசைட்டிக்காக கொடுக்குறாங்கன்னு வச்சுமே அப்போயும் தப்பு கிடையாது. நம்ம சொசைட்டியை எதிர்த்து வாழ வேண்டாம். அதே சமயம் ஒருத்தர் வந்து பிண்டெல்லாம் கொடுக்கல ஹரிகிருஷ்ண கீர்த்தன் பண்ணுறனாலும் ஒன்றும் கிடையாது, அதனால் தப்பு கிடையாது. ஐயா என்ன பிண்டை கொடுக்கல ஹரிகிருஷ்ண கீர்த்தன் பண்ணுறீங்கன்னா ஒழுங்கு அந்த ரிச்சுவல்ஸாக பண்ணலையே பரவாயில்ல போட்டோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா என் ஹார்ட்டில் வந்துட்டேன் உடனே நான் சரண் அடைச்சிட்டேன் இப்படி சொன்னாலும் கிருஷ்ணா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த பக்தியில் மாத்திரம் ஒரு பாதை அப்படின்னு கிடையாது, ஓகே. எல்லா பக்தி ப்ராக்டிஸ் பண்ணோம், கிருஷ்ணனுக்கு நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை மாதிரி என்ன பண்ணுவார் கிருஷ்ணா அக்செப்ட் பண்ணி போயிட்டே இருப்பேன். அதனால் ஒரு பக்தருக்கு இன்னொரு பக்தர் என்ன கிடையாது, போட்டி கிடையாது. நான் இப்படி போயிட்டுருக்கேன் அவர் பார் அப்படி இருக்கார் பார் அப்படி கிடையாது, ஓகே. உங்கள் லைன் இப்படி இருக்குது, அவர் லைன் வேறு மாதிரி. அந்த அரக்கனாக இருக்க அவர் ட்ராசன் அவனும் பக்தன் தான் அப்படிங்கிறது இந்த எனக்கு புரியல. போர்க்களம் முடியும் போது தான் புரியுது விருட்டாசன் மிகப்பெரிய நம்மளோட பெரிய பக்தன் சொல்லி புரியுது. அவன் அரக்கனாக இருக்கானே அவனோட லைன் வேற, ஆனால் அவன் முதிர்ந்த பக்தனாக இருக்கிறார். அதனால் ஒருத்தருடைய எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை வச்சு ஐயோ பிண்டெல்லாம் கொடுக்குற பாரு இன்னும் அவர் கிருஷ்ணர் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது, ஓகே. கிருஷ்ண கான்சியஸ் இஸ் ஆல்வேஸ் இன்டர்னல், வெளியில் பார்க்கவே முடியாது, நம்மளால் கணிக்க முடியாது இவர் பக்தராக இல்லைன்னு கணிக்க முடியாது, ஓகே. புரிஞ்சுதான் ஹரே கிருஷ்ணா. அடுத்தது போகலாம்.